ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டயத்தில் நிறைய பேர் சாப்பாடு, சரியான சாப்பாடு கிடைக்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சரி ஓகே, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு நான் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேக்சின் போட போயிருந்தேன். வேக்சின் போட போயிருந்தப்போ ஒரு வயசான தாத்தா அந்த வண்டி நிப்பாட்டுற இடத்துல நின்றுட்டு, அம்மா பசிக்குதுமா அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எந்த ஹோட்டலுமே இல்லை. சரின்னு கொஞ்சம் தள்ளி போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து அவர் அந்த தாத்தாவுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்தாலும் சரி ஓகே, இன்றைக்கி அந்த தாத்தாவுக்கு வாங்கி கொடுத்துட்டோம், ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே, இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்மளும் இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் வீட்டிலையே நான் எத்தனை ஒரு 5-6 நாளாக நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ஒரு 20-30 பேர்த்துக்கு தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஓகேன்னு அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதை என்னோடய ஃப்ரெண்டு 2 பேர் பார்த்துட்டு, அவங்க வந்து வீடியோவில் வர்றதுக்கு அவங்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேர் மட்டும் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க பேர் சஞ்சனா, ஒருத்தவங்க பேர் கிருஷ்ணவல்லி. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நம்ம 3 பேருமா சேர்ந்து நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு, இந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து செஞ்சு நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமா சேர்ந்து இதை செஞ்சோம். அப்படி செய்யும்போது நான் வந்து 20-30 பேர்த்துக்கு நான் கொடுத்தேன்னா, என் ஃப்ரெண்டோட சேர்ந்து செய்யும் போது 60-70 பேர்த்துக்கு நாங்கள் எங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து வீட்டில் வச்சு செய்யும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 1-2 பேர் வந்து நம்ம கூடவே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, இதை வந்து வீடியோவாக போட்டோம்னா நிறைய பேர் இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க, உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நம்ம நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவீங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லைனா கடையில் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க. நிறையா பேர் இந்த டயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாகவும் இருங்க. நான் அப்புறம் சமைச்சு முடித்ததுக்கு அப்புறமா என் தம்பி, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு வந்து பார்சல் போட்டு கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறமா கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வாங்க, இப்போ நான் என்னென்ன செஞ்சேன், என்ன பண்ணேன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம்.